ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் தமிழ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாமே இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விரைவிலேயே தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்க இருக்கிற சசிகலா அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய பதினைந்து எம்எல்ஏக்கள் தன் பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போது ஒரு பெரிய பீதி ஏற்படுத்தியிருக்காங்க அது பற்றி நான் முழுமையான விவரத்தை பார்ப்போம் பெங்களூர் சிறையிலிருந்து வெளியே வந்த சசிகலா அவர்கள் பார்த்திங்கன்னா இருந்து ஒதுங்குவதாக அறிவித்தாங்க அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அவங்க மீண்டும் அரசியலில் என்ட்ரி கொடுப்பதற்கான பல வேலைகளை ஆரம்பித்தாங்க அதிமுகவின் இரட்டை தலைமையை விரும்பாத அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் தற்போது சசிகலா அவர்கள் பக்கம் தாவுவதற்கு தயாராகி கொண்டிருக்காங்க அதற்கு ஏற்றவாறு தற்போது சசிகலா அவர்களுக்கு ஆதரவும் அதிகமாகி கொண்டே போகுது அவங்களும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளின் கோரிக்கைகளை ஏற்று தற்போது டிடிவி தினகரன் அவர்களோட தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வராங்க அதே தான் டிடிவி தினகரன் அவர்களும் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது நானும் சசிகலாவும் தனித்தனியாக செயல்பட்டாலும் எங்களுடைய நோக்கம் ஒன்று தான் அதிமுகவை மீட்க வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம் அதில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது தற்போது சசிகலா அவர்களை மேலும் முசுபேத்தி விட்டுருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது தன்னுடைய அரசியல் பயணத்தை சைதாப்பேட்டையிலிருந்து துவங்க போகிறாங்களாம் இதற்கு முக்கியமான காரணம் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த அமமுகவின் ஒரு முக்கியமான நிர்வாகியுடைய அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாது சசிகலா அவர்களுடைய கவனம் தற்போது தென் மாவட்டம் மற்றும் வட இருக்காம் இங்கு தான் தற்போது அதிமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கு இதனால அந்த இடத்துல போய் நமக்கான ஆதரவுகளை திரட்டணும் அப்படின்னா நமக்கும் நம்முடைய ஆதரவாளர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் இதே போல இரட்டை தலைமையினால தற்போது அதிமுகவின் தலைமை மீது விரக்தியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை பிடித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்படின்னா அவங்க மூலயமா கண்டிப்பாக ஒரு பதினைந்து எம்எல்ஏக்களையாவது தனது பக்கம் இழுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தற்போது சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா விரைவிலேயே அரசியல் பயணத்தை துவங்க போகிறாங்களாம் அதே தன்னுடைய அரசியல் பயணத்தில் அதிமுகவின் கொடியை பயன்படுத்துவதை அவங்க போவது கிடையாதாம் இது எல்லாம் தான் தற்போது அதிமுகவுடைய தலைமைக்கு பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் தற்போது டிடிவி தினகரன் அவர்களும் ரொம்பவே கலக்கத்தில் இருக்காங்க சிறையிலிருந்து இருந்து வெளியே வந்த பிறகு அமமுகவை அவங்க தலைமை தாங்கி நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த போது, அவங்க தற்போது டிடிவி தினகரனை தனித்து விட்டு இருப்பது தான் அவங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி